அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இந்த புதிய நாளை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. இது ஆண்டு வந்து தாவீதை பார்த்து சொல்லுகிற ஒரு விஷயம். என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். தொலைந்து போகி காணப்படுகிற வாழ்க்கையை போல இருக்கிற தாவீதை கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிறார். அழைச்சி அவரை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அவரை பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி ராஜாவுடைய ஸ்தானத்தை அவருக்கு கொடுத்து அவருக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து இவருடைய புயம் அவரை பலப்படுத்தி சத்துரு அவரை நெருக்காதபடிக்கு பாதுகாத்தாங்க. இது அவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மை பார்த்தும் கத்தர் அதை தான் சொல்கிறாங்க. இந்த வசனத்தில் நான் தாவீதை கண்டுபிடித்தேன்னு சொல்கிற இடத்துல உங்கள் பேரை போட்டு வாசித்து பாருங்கள். என் தாசனாகிய அப்படின்னு சொல்லி உங்கள் பேரை போடுங்க. போட்டு கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினேன். கத்தர் உங்களை பார்த்து உங்கள் பெயரை அழைத்து உங்களை கத்தர் வந்து அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த நாளில் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன் நம்மை பார்த்து நம்மளுடைய பெயரை சொல்லி அழைத்து நம்மை அபிஷேகம் பண்ணி அவருடைய கையை நமக்கு மேலே உறுதியாயிருக்க பண்ணுகிறார். அவருடைய புயம் நம்மை வந்து பலப்படுத்தும். அவர் சத்துருக்களுக்கெல்லாம் நம்மளை நெருக்காதபடிக்கு, நியாயக்கேட்டின் மகன் நம்மை ஒடுக்காதபடிக்கு நம்மளை பாதுகாத்து நம்மளை பராமரித்து வருவாங்க. இந்த வார்த்தையை நம்புங்க, இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்கள் பெயரை சொல்லி வாசித்து பாருங்கள். அன்னுரே, நீங்கள் என்னை பலப்படுத்துங்கப்பா, உங்கள் கரம் என்னையை தாங்கட்டும், சத்ரு என்ன நெருக்காதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஜபத்தை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். நிச்சயமாக தாவீதை போல கர்த்தர் நம்மையும் நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பாங்க, சத்ரு தொடாதபடிக்கு பாதுகாப்பாங்க. அவருடைய மன விருப்பத்தை எப்படி நிறைவேற்றி கொடுத்தாரோ அதே போல் நம்முடைய மன விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தாவீதை பெயர் சொல்லி அழைத்து அவரை அபிஷேகம் பண்ணி அப்பா அவருக்கு வேண்டிய பாதுகாப்பை நீங்கள் கொடுத்தீங்க. அதே போல் ஆண்டவரே, இதை கேட்கிறேன், இதை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்கள் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறீர். உங்களுடைய அபிஷேகத்தினாலே அப்பா அந்த பிள்ளைகளை நீர் அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே வேண்டிய பாதுகாப்பையும் கொடுத்து அப்பா நீங்கள் நடத்துகிற நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. அமேன்.